ஹாய் யூஸ் வெல்கம் டக்ஷியா விலாக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் என்று அத்தியாயம் 45 பார்ப்போம். அடுத்த பகுதி ஸ்ரீபாத ராஜம் சரணம் பிரபத்தியே. அன்பு செல்வங்களே, ஸ்ரீ ஸ்ரீ பாதர் ஸ்ரீவல்லபர் பத்ரியில் நாராயண ரூபமாக இருக்கிறார். நர என்ற பெயருடைய மற்றொரு ரிஷி மீண்டும் பூமியில் அவதரிப்பார். ஸ்ரீ ஸ்ரீ சரணருக்கு மட்டும்தான் எந்த ரூபத்தில் அவரது அவதாரம் நடக்கும் என்று தெரியும் என்று கூறினார். துரோணகிரி மலையிலுள்ள சாம்பல் கிரி கிராமத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பாதர் வசித்தல். ஒரு சமயம் பீடியாபுரத்தில் வெங்கவாதானி ஸ்ரீ ஸ்ரீ பாதரின் தாய்வழி மாமன் குழந்தைக்கு வேதம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அருகில் ஒரு தென்னை மரம் இருந்தது. ஒரு குரங்கு வேதம் சொல்லி கொடுக்கும் இடத்திற்கு வந்து கவனமாக வேத சப்தங்களை கவனித்து கொண்டிருந்தது. தென்னை மரத்தில் உள்ள தேங்காய்களையோ பிற பொருட்களையோ தொந்தரவு செய்யாமல் கவனமாக வேத மந்திரங்களை கேட்டு கொண்டிருந்தது. ஸ்ரீ ஸ்ரீ பாதர் தன் மாமாவிடம், மாமா, கடவுளுக்கு அவதாரங்கள் இருப்பது போல் தென்னை மரங்களுக்கும் அவதாரங்கள் உண்டா என்று கேட்டார். செல்லமே, என்ன மாதிரி கேள்வி இது? கேள்வி கேட்பதற்கும் ஒரு தகுதி வேண்டும் என்றார் வெங்கவாதானி. அதற்கு ஸ்ரீ ஸ்ரீ பாதர், மாமா, அது ஒரு பொருட்டல்ல. மரத்திலிருந்து தேங்காய் இளநீர் வருகிறது. அந்த இளநீரோ தேங்காயோ மீண்டும் தென்னை மரமாக வருகிறது. இவ்வாறே நடந்து கொண்டிருந்தால் மரம் விதையாகவும் காய் மரமாகவும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இவ்வாறு அந்த விவாதம் முற்று பெற்றது. திடீரென்று ஒரு பெரிய தேங்காய் ஸ்ரீ பாதர் அருகில் விழுந்தது. ஸ்ரீ ஸ்ரீ பாதர் அதை தன் கையில் எடுத்துக்கொண்டார். அந்த குரங்கை பார்த்து அவர், உன்னை வெறும் கையுடன் அனுப்ப விரும்பவில்லை. இதை என் கையிலால் பிரசாதமாக உனக்கு தருகிறேன். என் கையிலிருந்து இன்னும் ஒரு தேங்காயை கேட்காதே. நீ ஒத்துக்கொள்வதானால் எடுத்துச் செல் என்று கூறினார். அந்த குரங்கு ஒத்துக்கொள்வது போல் தலையை ஆட்டியது. ஸ்ரீ பாதர் அதற்கு தேங்காயை கொடுத்துவிட்டு அதன் உடல் முழுவதையும் அன்புடன் வருடிவிட்டார். அது மிகுந்த சந்தோஷத்துடன் சென்றது. யாருக்கு தெரியும் உண்மையில் அந்த குரங்கு யார் என்பது? ஏன் அந்த தேங்காய் விழுந்தது? ஏன் அந்த தேங்காய் கொடுக்கப்பட்டது? இவை முடிவில்லா கேள்விகள். அவரது லீலைகள் யாவும் மிக மிக வினோதமானவைகள், கற்பனை கெட்டாதவைகளாகும். அந்த மகாபிரபு துரோணகிரி என அழைக்கப்படும் சஞ்சீவினி மலைக்கு சென்றார். சில ரிஷிகளுடன் சில காலம் மகிழ்ச்சியாக கழித்தார். அந்த மகா யோகிகளுக்கு அவர் என்ன ஆசீர்வதித்தார் என்பது யாருக்கு தெரியும்? பின்னர் அவர் காளிதேவி அவதரிக்க இருக்கும் சம்பளா கிராமத்திற்கு சென்றார். அந்த இடமானது மகா யோகிகளே சென்று அடைவதற்கு அரியதானது. இமயமலையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் கடுந்தவம் புரியும் மகான்கள் அங்கே வாழ்ந்து வருகிறார்கள். ஸ்ரீ ஸ்ரீ பாதர் சம்பளா கிராமத்தில் ஸ்படிக மலையில் இருந்த தூய நீரை எடுத்து குடித்தார். அந்த நீரை குடிப்பவர்கள் வயது அதே வயதில் நின்றுவிடும். ஆகையால் அன்று முதல் அவர் 16 வயது பாலகனாகவே உடலில் எவ்வித மாற்றமும் இன்றி விளங்கினார். கோகர்ண க்ஷேத்திரத்திலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ பாதர் சொர்க்க லோகங்கள் செல்லுதல். பின்னர் அவர் பல்வேறு புனித க்ஷேத்திரங்களுக்கு மகரிஷிகளையும் பக்தர்களையும் ஆசிர்வதித்து கொண்டு பயணம் செய்தார். அவர் கோகர்ண க்ஷேத்திரம் அடைந்தார். 3 வருடங்கள் கோகர்ண க்ஷேத்திரத்தில் தங்கினார். அது ஒரு மகா புண்ணிய ஸ்தலம். அங்கு அவர் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார். அவைகள் என்ன இயலாதவை! க்ஷணத்திற்கு க்ஷணம் அவர் லீலைகள் புரிந்து மகிழ்வித்திருக்கிறார். அங்கிருந்து அவர் ஸ்ரீசைலம் சென்றார். அந்த ஸ்ரீசைலத்தில்தான் ஸ்ரீ பாப்பர்நாரியா ஒரு பெரிய மகாயக்கியம் செய்து சூரிய மண்டலத்திலிருந்து சக்தியை மல்லிகார்ஜுன லிங்கத்திடம் ஏற்றினார். அதன் காரணமாகவே ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீவல்லபரின் அவதாரம் நிகழ்ந்தது. அங்கிருந்து அவர் யோக மார்க்கமாக ஜோதி ஸ்வரூபமாக உடல் முழுவதும் ஒளிமயமாக சூரிய மண்டலத்திற்குள் புகுந்து விட்டார். அங்கிருந்து அவர் துருவ நட்சத்திரக்கும் ஆருத்ரா நட்சத்திரத்திற்கும் சென்றார். ஸ்ரீ சைலத்திற்கு ஆருத்ரா நட்சத்திரத்திலிருந்து 4 மாதங்கள் கழித்து வந்தார். ஆருத்ரா திருவாதிரை
நட்சத்திரத்தில் இருக்கும் மகரிஷிகள் வேண்டுகோளுக்கு இணங்க ஸ்ரீ சைலத்தில் சித்த புருஷர்களுக்கு ஒரு கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்து ஒரு புது யோக முறையை கற்றுக் கொடுத்தார். பின்னர் அந்த சித்த புருஷர்களை மீண்டும் ஆருத்ரா நட்சத்திரத்திற்கு அனுப்பி வைத்தார். அவருடைய திட்டம் நினைத்து கூட பார்க்க முடியாததாகும். அவர் ஒருவரே கோடானு கோடி பிரபஞ்சங்களுக்கும் ஒரே அதிபதியாவார். சில சமயத்திற்கு பின்னால் அவர் குறுக்கெட்டா என்ற தெய்வீக இடத்தை சென்று அடைந்தார். ஜெய ஜெய ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீவல்லப. நன்றி, வணக்கம்.